அவனுடைய விஷஜ்வாலையில எல்லா குழந்தைகளும் ஜீவன் போய் கிடக்கான். கன்று குட்டிகளும் குழந்தைகளும் முதல்ல சொன்ன மூணு நம்ம மாதிரி உள்ள விஷயிகள். நமக்கு எவ்வளவோ சிரமங்கள் குடும்பங்கள்ல இருக்கு. அண்ணனி பெரிய சிரமம் வர வேண்டாம், சின்ன விஷயமே நம்ம மனசை பெருசா பாதிக்கும். நம்மளை வந்து பகவான் காப்பாத்தணும்னா ஒரு ஸ்பெஷல் கருணையினால காப்பாத்தினாதான் உண்டு. கஜேந்திரன் மாதிரியா ஸ்தோத்திரம் பண்றோம், பிரசாத சுவாமி மாதிரியா பக்தி பண்றோம், துருவன் மாதிரியா பண்ணி ததிபாந்தனுக்கு வைகுண்டம் கொடுத்தாருனா வெண்ணெய் அண்ணி இன்னைக்கு வெண்ணெய் கொடுத்துருக்கா வைகுண்டம் காமிச்சா. நாம என்ன கொடுத்தோம் அவருக்கு? கிருஷ்ணன் காப்பாத்துவான்னு சொல்லல அந்த குழந்தைகள், அவன் இருக்காண்டா அனேனா, அவன் பார்த்துப்பான். அவன் சொன்னானே இதுவே கிருஷ்ணன் சொல்லல, அவன் பார்த்துப்பான் நம்மள. அவன் பார்த்துப்பான் உடனே கையை கண்ணை பொத்தின் இருக்கிற கிருஷ்ணன் அடாடா போய் ஆபத்தில் மாட்டினுட்டாலே அவனு வாயை மூடலை. மலப்பாம்பு வாயை மூடலை. ஏன் மூடலைன்னா இவருக்காக தான் வெயிட்டிங். இவனை முழுங்கணும் தானே வந்திருக்கான். எப்படியும் குழந்தைகளை தேடின்னு வருவான், அவனை முழுங்கிடுவோன்னு பிளான் பண்ணி வாயை திறந்துட்டு இருக்கான். இந்த கிருஷ்ணன் உள்ளே போனான் பாருங்க, முழுங்க சித்தவானா அவன் கழுத்து கிட்டக்க போய் விஸ்வரூபம் எடுத்துட்டார். கண்ணு பிதுங்கி வந்து மூச்சு விட முடியாமல் ஜீவன் போயிடுது. அவனுடைய விஷஜ்வாலையில் எல்லா குழந்தைகளும் ஜீவன் போய் கிடக்கா, கன்று குட்டிகளும் குழந்தைகள். பாகவதம் இக்ஷையா அமிர்த வருஷின்யா, அமிர்தத்தை வருஷிக்கக்கூடிய கட்டாட்சத்தை அப்படி மேலே போட்ட உடனே குழந்தைகள்லாம் முழிச்சு நடத்து, கிருஷ்ணனோட வெளியில் வந்துடுது. இது பாகவதம். இந்த இடத்துல நாராயண தீர்த்தர் ஒரு தரங்கம் பாடுறார். கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணல, கிருஷ்ணன் காப்பாத்துவான்னு சொல்லலை, கிருஷ்ணன் கிருஷ்ணா வந்து காப்பாத்துன்னு சொல்லலை, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு தானே இந்த குழந்தைகளுக்கு சொன்னான். அந்த இடத்தை நாராயண தீர்த்தர் இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினா, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினான்னா இந்த தரங்கம் இப்படி ஸ்தோத்திரமா ஒரு தரங்கத்தை சொல்றார். இந்த தரங்கம் கதைய ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு இந்த தரங்கத்தில் இந்த நாலு விதமான பிரார்த்தனை, பரமகருணையா மாம் பாலையா, பக்த மனோரதம் பூரையா, பரிபந்தி கணமிக வாரையா, பவசாகர பதிதம் தாரையா. முதல்ல சொன்ன மூணு நம்ம மாதிரி உள்ள விஷயிகள், நாலாவது பவசாகர பதிதம் தாரையான முமுட்சு, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தரங்கம், அருமையான தரங்கம், தினசரி பாட வேண்டிய தரங்கம். என்ன காப்பாத்து? நமக்கு எவ்வளவோ சிரமங்கள் குடும்பங்களில் இருக்கு. அண்ணினி பெரிய சிரமம் வர வேண்டாம், சின்ன விஷயமே நம்ம மனசை பெருசாக பாதிக்கிறது. ரொம்ப பெருசாக வர வேண்டாம், சின்ன விஷயமே. ஒரு அரை மணி நேரம் ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு குழந்தைகள் லேட்டாச்சுன்னா அப்பா அம்மா மனசை தவிக்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சிரமத்தை கொடுக்குறது. இது மாதிரி இருக்கும்பொழுது நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டிய தரங்க தினம் ஒரு தடவை பாடிடணும். பரமகருணைய, நம்மளை வந்து பகவான் காப்பாற்றணும்னா ஒரு ஸ்பெஷல் கருணையினால் காப்பாற்றினாதான் உண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாம் யாருன்னு தெரியும். பகவானுடைய கருணைக்கு நாம் பாத்திரமா இல்லையாங்க, ஃபிட்டாக ஃபிட் இல்லையான்னு நமக்கே தெரியுமே. நாம் என்ன தியாகம் திரௌபதி மாதிரியா பக்தி பண்ணுறோம், கஜேந்திரன் மாதிரியா ஸ்தோத்திரம் பண்ணுறோம், பிரசாத சுவாமி மாதிரியா பக்தி பண்ணுறோம், துருவன் மாதிரியா பண்ணினோம், ஏதோ ஒழிஞ்ச நேரத்தில் ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், ஏதோ காரியத்தை பண்ணுறோம். ஆனால் பகவான் காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்கு. சிரமமாக பகவான் காப்பாற்றினாதான் உண்டுன்னு இருக்கு, அவ்வளோ சிரமங்கள் இருக்கு. பகவான் காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்றுவான்னா, நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் அவனுடைய உயர்ந்த கருணையினால் நம்மளை காப்பாற்றினாதான் உண்டு. அந்த நிலையில தான் நாம் இருக்கோம். நம்மக்கிட்ட ஒன்றும் பண்டம் இல்லை, ஏதோ குஜேல இருக்கு சௌக்கியத்தை கொடுத்தான் பகவான், ஒரு அவலையாவது கொடுத்தார். ததிபாந்தனுக்கு வைகுண்டம் கொடுத்தாருன்னா வெண்ணெய் அண்ணி இன்னைக்கு வெண்ணெய் கொடுத்துருக்கான், வைகுண்டம் காமிச்சார். நாம் என்ன கொடுத்தோம் அவருக்கு?
கருணையினால பகவான் நம்மளை ரட்சிச்சாதான். கிருப்பையா மாம் உத்தர ஸ்ரீ கிருஷ்ணா, கிருப்பையா மாம் ஹரே முகுந்தா, கிருப்பையா மாம் உத்தர ஸ்ரீ கிருஷ்ணா. கோபாலசுவாமின்னு சொன்னார், ஏதாவது நீ பண்ணினாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு எங்கிட்ட நீ வந்து டேம்ஸ் பேசவே கூடாது, எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பின்ன நீ காப்பாற்றணும்னா உனக்கு ஸ்வத சித்தமாக ஒன்று இருக்கே ஒரு கருணை, அவ்வியாஜ கிருப்பை, அந்த கருணையினால் என்னை உத்தாரணம் பண்ணினாதான் உண்டு. கிருப்பையா மாம் உத்தரா. விஜயகோபாலசுவாமி கருணையினால் என்னை உத்தாரணம் பண்ணினார். நாராயண தீர்த்தர் பரம கருணையா மாம் பாலையா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.